என்னென்னமோ பேசி டோட்டல எரேஸ் ஆயிடுச்சு. அது ராஜா சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, என்னது எனக்கு சர்ப்ரைஸ். தேங்க்யூ சார். சம முதல்ல இங்கே வந்திருந்த ஒவ்வொரு நபருக்கும், ஏன்னா நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான், என்னிடம் என்ன வேணாலும் என்னிடம் என்ன வேணாலும் கேளுங்கள், என் நேரத்தை மட்டும் கேட்காதீர்கள் அப்படின்னு மன்னிப்போம் போன. பட் சென்னையில் உள்ள ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நிமிடமும் அவ்வளோ முக்கியம். இப்போ ஒரு பாஸ்டான உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்களை மதிச்சு எங்கள் டீமை மதிச்சு இங்கே வந்திருக்க ஒவ்வொரு ஆளுகளுக்கும் எனது தனிமையான சந்தோஷம் வாழ்த்து. எல்லாருக்குமே ஐயா சார்லேருந்து, பார்த்திபன் சார்லேருந்து, முக்கியமாக சூரி சதீஷ் அதை இங்கே நின்று அதை கேம்பர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு, ஒவ்வொருதும் மயன் கோபின்னா எல்லாருக்குமே இங்கே வந்திருக்க சுசி சுசிலாம் சொல்ல வேண்டாம், வந்து தான் ஆகணும். ஞானவேல் சார், ராஜா சார், எல்லாருமே வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுதான் ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க ரெண்டு பேரும் வச்சு கேம்பர் பண்ணி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வள்ளிக்காந்து மூலமாக அதுனா கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் தான் இது பண்ணிவிடுவோம். எனக்கு வள்ளிக்காந்த் அப்படிங்கிற வந்து எனக்கு கூட ரன் பண்ணுறது எல்லாமே பாண்டராஜ் பாண்டராஜ்னு சொல்கிறாங்க, கூட இருக்க மட்டும் தெரியும். என் கூட ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எனக்கு அசிஸ்டன்டேட்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பேன், ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். அது இல்லை அப்படின்னா செம்மையாக கோவம் வந்துடும். இப்போவே பாரு, கீழே உட்காரும் போது எனக்கு ஐயோ நல்லா போகுது, எல்லாத்தையும் ஏதோ ஸ்டேஜ் இதுவாகிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது தான். என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்னை அஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு அது ஆண்டவன் நல்ல அந்த விஷயத்தில் எனக்கு போட்டாட்டியும் பிள்ளையுமே நல்லவங்கள தான் அஸ்டாண்டர்ட்டையும் அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஏன்னா வந்து வள்ளிக்காதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை திட்டி அனுப்பி விட்டுருவேன். திருப்பி போய் சுத்திட்டு வந்துட்டு வெளில போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது உங்கள் அருமையை நீங்கள் எவ்வளவோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய அருமை தெரியும் எங்களுக்கு. என் அஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்குமே நல்லா நடக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வள்ளிகாந்த் அப்படிங்கிற வந்து அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்டாக வந்தான், பசங்க படத்தை பற்றி பேசினான். அப்போ தான் எனக்கு அறிமுகம். அன்னையிலிருந்து குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். பாவம் அந்த குட் மார்னிங்கை அவன் சில நேரம் சேர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு பேட் மார்னிங் ஆகிடும், குடிச்சு காலையிலே வச்சு அவனுக்கு செஞ்சுருவேன். ஆனால் எவ்வளவு திட்டினாலும் எனக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து வள்ளிகாந்த்னு சொல்லலாம். எவ்வளவு திட்டினாலும் ஓகே சார் ஓகே சார் அப்படின்னா உடம்பு மட்டும் கிடையாது, உனக்கு பெருசு மனசும் பெரிய மனசு தான். அவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல, இது ரொம்ப திட்டுமே அப்படின்னு சொல்லு. அதான் என் ஒய்ஃபும் பாவம் ரொம்ப கோவத்தை பூரா அங்கேதான் இறக்கி வைப்பான். அவங்களுக்கு ஒரு சரி என்ன ஒரு நீதல் நண்பர்களுக்கும் அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். சாங்கு ட்ரெய்லர் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கேடிபில்ல கில்லாடி ரங்க மாதிரி பசங்க ப்ரொடக்ஷன்ஸுக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ப்ளஸ் ஜிவிக்கு வாழ்த்துக்கள். மறந்துட்டு சுசீந்திரன் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் பாட்டு வர்றப்ப, யார் சார் மியூசிக் டைரக்டர், ஃபஸ்ட் படமாக சூப்பராக போட்டிருக்காப்லன்னு. ஸோ ஜிவி வந்து நடிகராக ரெஜிஸ்டர் ஆகிட்டார், அதனால் உண்மையாகவே மறந்துட்டு கேட்டேன். நான் ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க வந்தோடனே, புது மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் இருப்பாருன்னு மைண்ட் செட்லேயே கேட்டுட்டு இருந்தேன். நடிகருக்கு வாழ்த்துக்கள். ப்ளஸ் டீம் ஃபுல்லாகவே வள்ளிக்காந்த் சார் வணக்கம், வாழ்த்துக்கள். ரவீந்திரன் சார், பிரச்சனைகளையே பேசிகிட்டு இருந்திருக்கோம், சந்தோஷமான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்து ஸ்டேஜில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் உங்களுக்கு அமையணும், வாழ்த்துக்கள். ப்ளஸ் சூரி பிரதர், சதீஷ் பிரதர், நடிக்கலினாலும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து கம்பேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிறையா படம் நடிச்சிருக்கீங்க, வரல ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. கண்டிப்பாக பிரதர், அடுத்த படம் கண்டிப்பாக நான் சண்டை போடுவேன். ப்ளஸ் இது நம்ம அதில் வாங்கின சம்பளமும் பசங்களுக்கு வாங்கின சம்பளமும் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. அப்போ படத்தில் நடித்து கழிக்கல, ஸ்டேஜில் தான் கழிச்சிருக்கீங்க. ப்ளஸ் இன்னொரு நன்றி ப்ரொடியூசருக்கு பண்டராஜ் சாருக்கு. என்னென்னா நிறையா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா இசி மெம்பர்ஸை இங்கே தான் சந்திக்கிறோம். பாண்டியராஜ் சார் ஒவ்வொரு ஊருக்கு போய் நாங்கள் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறப்ப சொல்லுவார், மிஷ்கின் சாரும் பாண்டியராஜ் சாரும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லது பண்ணலன்னா எங்களை செருப்பிலே அடிங்க அப்படின்னா.
என்னடா இது, எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் செருப்பிலே அடிங்க செருப்பிலே அடிங்க. அதுக்கு பயந்து கவுன்சில் சைடு வர்றது இல்லையா? இல்ல. ஸோ ரொம்ப நன்றி, இங்கே எல்லாரையும் சந்திச்சிருக்கிறோம். பிளஸ் நிறைய விஷயம் பைரசிக்கு கேபிள் சேனல் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் பிளஸ் இண்டஸ்ட்ரியோட ஒத்துழைப்பு வேணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் புது கேமராமேன் விவேக் வாழ்த்துக்கள். பிளஸ் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் கந்தா சார் மேடம் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ஏகாதாஸ் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ வந்தது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி. ப்ளஸ் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது முதலீடு பண்ணவங்களுக்கு மட்டும் பொருளை ஈட்டி தர்ற படமாக இது இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கவுன்சிலில் உழைச்சிட்ருக்கோம். முதலீடு பண்ணாத கேபிள் டிவி ஆகட்டும், மற்றவங்க யாருமே இந்த படத்தினால பலனடையாத ஒரு சூழ்நிலையை உருவாகிறதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஆன்லைன் நண்பர்களுக்கு வணக்கம். ஜிவி பிரதர் வாழ்த்துக்கள். பசங்க டூ பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக இருந்தார் வள்ளிகாந்த். எவ்வளோ ஹார்ட் ஒர்க்ன்றது அதுலேயே பார்த்துருப்போம், எல்லாருமே சொல்லிட்டாங்க, நாங்கள் தனி சொல்ல வேண்டாம். வள்ளிகாந்த், உங்களுக்கு எல்லாமே செமையாக அமைஞ்சிருக்கு. செம ஹீரோ, செம ஹீரோயின், செம சாங்ஸு, செம விஷுவல்ஸ், செம படம், செமையாக ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த செம ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன நியூஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2D என்டர்டெயின்மெண்ட், சூர்யா தயாரிப்பில், பாண்டியராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கிறாரு. தட் வில் பி அவர் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் தனஜெயன் சார் வந்து காம்பேர் பண்ணவர்கிட்ட பேர் கேட்டார். அவர் வந்து லவ் குருன்னு சொல்லியிருந்தாலே சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நைட்டு எஃப்எம் போட்டோன்னா அவர் குரல் தான் வரும். அவ்வளோ அழகாகவும் பேசுவார், இப்போ கொஞ்சம் குரலை மாற்றி பேசுறாருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பிரதர். நன்றி. ஒரே ஒரு விஷயங்க மறந்துட்டேன். இப்போ தனஞ்சயன் சார் சொன்னார், படங்கள் வந்து மூணு படத்துக்கு மேலே முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் இப்போ போயிட்டுருக்கு. ப்ளஸ் லிஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, மூணு படங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா 250 படத்துக்கு மேலே தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது போக வேறு மொழி படங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. மூணு படம்னு நம்ம முறைப்படுத்துகிறப்ப 150 படங்கள் தான் ஒரு வருஷத்தில் அகாமடேட் பண்ண முடியும். ஒன்னா ப்ரொடக்ஷனை குறைக்கணும், இல்லாட்டி வாரங்களை ஜாஸ்தி பண்ணணும் வருஷத்தில். ஸோ இந்த டிஃபிகல்ட்டி போயிட்டு இருக்கு. இது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார்.